Hi, hello, welcome back to another video on KannamaK, Krazyland YouTube channel. Day 2 in Norway. And Nethu sonna maadhiri oru plan onnu vechirundhom. Adhu enna plan na naanga camping porom, actually road trip and camping 2 in 1. So 7 hours road trip nradhanaala 7 hours continuous car ஓட முடியாதுன்றனால ஒரு வாட்டியாச்சும் நீங்க ஸ்டாப் பண்ணி ஆகணும் இரவு நைட் தங்கணும்ன்றதுனால கேம்பிங் யா இங்கே கேம்பிங்கிற்கு தேவையான பாதி பொருட்கள் இங்கே உள்ளன நானும் உள்ளேன் மிச்ச திங்ஸ் வந்து உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு அது எல்லாட்டும் ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வேலைக்கு போன பீஸை போய் பிக்கப் பண்ணிட்டு அங்கே போக வேண்டியதுதான் ஸோ எஸ் 2 days பிளான் ஸோ எங்கெல்லாம் போகிறேன் எங்கெல்லாம் வரேன் என்னெல்லாம் பண்ணுறேன்றத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இது கிளம்பி ஒரு ப்ராபப்ளி ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறமா எடுத்த ஒரு வீடியோ ஏன் எடுத்து எதுக்கு எடுத்தேன்னு தெரில உங்களுக்கு காட்டணும்னு நினச்சி எடுத்தேன் ஆனால் எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால ஏன் மறந்துட்டேன் ஆனால் இது வியூ காட்டுறதுக்காக எடுத்தேன் இப்படி தான் அங்கே போகிற வழி ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டோம் அந்த பாட்டுக்கு நான் என்ஜாய் பண்ணேனோ இல்லையோ இந்த ரெண்டு பீஸும் வைப் பண்ணிச்சா இதோ பீஸுன்னு சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துட்டே இரண்டு பேரும் என்னை கிளி கிளின்னு கிழிச்சாங்க வீடியோட பீஸ்ன்னு சொன்னதால வீடியோடய மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் ஸோ வேறு வழி இல்லாமல் இல்லாமல் ரெண்டு பேரும் என்னை மன்னிச்சிருங்க இருந்தாலும் வர வர அடுத்த பார்ட்ஸில் பீஸுன்னு அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த வேர்ட் அதனால் வர வழி இல்லை பீஸுன்ற வார்த்தை வந்து தான் ஆகும் அதெல்லாம் எடிட்டிங்கில் தூக்க முடியாது சரியா இந்தாப்பா ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்க சொன்னீங்க வீடியோவில் கேட்டுட்டேன் அவ்வளோதான் உங்களுக்கும் எனக்கு இருந்த டீலிங் முடிஞ்சு போச்சு இதுக்கு பிறகு வந்து என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணால் அவ்வளோ தான் சொல்லிட்டேன் அதான் சொன்னேன் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டோம் அதுக்கப்புறம் தானாக ஆஃப் ஆயிடுச்சா யாராச்சும் ஆஃப் பண்ணாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே மயான அமைதியாகவே வந்துட்டு இருந்துச்சு அப்பப்போ முன்னுக்கு இருந்த ரெண்டு பேரும் எங்கள் அம்மாவும் அடிக்கடி கொஞ்ச நேரம் வள வள வளன்னு பேசுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும் சூப்பராக தானே இருக்கும் யார் கூட்டி கொண்டு போவா நீயா இல்லைல்ல அப்புறம் எங்கள் அம்மா பிஸ்னஸ் உமனில் பிஸி ஆகிட்டாங்க ஃபோன் பேசுகிறதில்ல மறுபடியும் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இல்லை மறந்துட்டு நான் தான் டிஜே நான் தான் பாட்டு போட்டேன் அப்போ ஃபஸ்ட்டு நான் தான் நிப்பாட்டினேன்னு நினைக்கிறேன் ஏதோ இருக்குது போசப்பாரு நான் மெயினாக இந்த வீடியோஸ் எடுத்ததுக்கு காரணம் வந்து வியூ வியூ வந்து நிஜமானுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஜெர்மனிலாம் பெருசாக இருந்த மாதிரி இடம்லாம் இல்லை அதனால் எல்லாத்தையும் எடுத்தேங்க ஒரு செகண்ட் விடலை கையும் ஃபோனுமாக தான் உட்காந்துட்டு இருந்தேன் ஓகே ஃபைன் இந்த சீனில் மட்டும் ஃபோன் என் கையில் இல்லை முன்னாடி இருந்தாண்டாலும் நான் வீடியோ எடுத்து தரேன் ஃபோனை தான்னு சொல்லிச்சு கொடுத்தேன் ஆனால் பார்த்தீங்களா பக்கத்தில் எங்கள் அம்மாவை பேனு வாயை பொழந்து தூங்கிட்டுருக்குறத போகிற வழி ஃபுல்லாகவும் சரி வார வழி ஃபுல்லாகவும் சரி எங்கள் அம்மாவும் என் பக்கத்தில் இருந்த இந்த அந்த இன்னொரு பீஸும் ஃபுல் தூக்கங்க நடுவில் நான் மாட்டிக்கிட்டு வர வழியெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன் ஓகே கம்மிங் பேக் டு த பாயிண்ட் ஏன் வீடியோ எடுத்தேன்னா சில பேர் வந்து நோர்வேக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு சில பேருக்கு அது கனவாகவே போயிடும் ஸோ எல்லாரும் எல்லா இடத்தையும் இன்டர்நெட்லேயே பார்த்துட முடியாதுல்ல அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேங்க இந்த ஒரு ரியாக்ஷன் அவங்களுக்கு தெரியாங்க எவ்வளோ அழகான இடம்னு இல்லை சீரியஸாக நிஜமானுமே நான் சொல்கிறேன் நான் போகிற வழி ஃபுல்லாகவும் சரி வார வழி ஃபுல்லாகவும் சரி நான் தூங்கவே இல்லைங்க ஏன்னா எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் முடிச்சுட்டே இருந்தேன் இப்போ நான் கம்ப்ளீட் டேமேஜ் ஆக்கப்பட்டேன் திருப்பி ஒன்று சிவரை தான் போய் எடுப்பேன்னு இந்த ஆள் சொல்லுதுங்க முதல்ல ஏதோ எடுக்க சொல்லியிருக்காங்க சிவரை எடுத்துருக்கேன் அதுக்கு தான் இந்த டைலாக் வந்திருக்கேன் மறுபடியும் உங்களுக்கு எதையோ காட்டணும் ஏதோ சொல்லணும்னு நினச்சி எடுத்தேன் என்ன எதுக்கு எடுத்தேன் என்ன சொல்ல வந்தேன் எனக்கு தெரியலை அங்கே முன்னாடி அதாவது ஒரு ஃபோனு கப்புக்கிற இடத்துல தொங்கிட்டு இருக்குல்ல அது எஃப்எம் தாங்க அதில் தான் பாட்டு போயிட்டுருக்கு பிரேக்குக்கு வந்தோம் இங்கே கார் நிற்கிறது இங்கே அங்கே தண்ணி இங்கே ஸ்லைட் கொஞ்சம் பைத்தியமாயிட்டு
எவ்வளோ நல்லாக்கா பார்த்தீங்களா, குளிரும்னு ஜாக்கெட்லாம் கொண்டு வராங்க. பார்த்த உடனே ஓடி வந்துட்டேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல். நான் இங்கே ஸ்லைடு பண்ணிட்டு அங்கே கடலுக்கு போகிறேன், உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், இருங்க. பாருங்க கடல், சுத்தி முத்தி கடல், தண்ணி. இதுக்கு மேலே கீழே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இதில் இருந்தே காட்டுறே, நைஸ் வியூ. எஸ், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சும்மா காட்டுவோம் எல்லாத்தையும் பாருங்க. நீங்கள் ரைடுக்கு ஏற வர்றதுக்கே இங்கே இங்கே இது வரைக்கும் வரணும். இங்கே மேலே இன்னும் போக வழி இருக்குது. என்ன இருக்குன்னா போய் பார்ப்போமே. அம்மி கீழே விழுந்தேன். கோவிந்தா கோவிந்தா தான் இது. அம்மா அங்கே ஒரு வழி போகுது, இருங்க போவோம். எங்கள் அம்மா பார்த்தாங்க செத்தே. நான் ஓகே, அங்கேருந்து ஒரு வழி வருது. அந்த வழி இங்கே இந்த பக்கம் போகுது. நான் இன்ன இடத்துக்கு தான் அது போகுதா இல்லை இங்கே இங்கே ஏதோ ஒன்று போகுது. போவோம் பார்ப்போம் வாங்க. உங்களை எல்லா இடமும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். நான் கீழே குப்புற வச்சு விழுந்தாலும் நான் உங்களை கூட்டிகிட்டு போவேன். வாங்க. ஐயோ முஞ்சில் இப்போ பூச்சியெல்லாம் பறக்குது. வழி ஒன்று போகுது, நான் எங்கே ஸ்டாப் ஆகுதுன்னு தெரில. ஆஹா நான் போகல, இங்கே நான் விழுந்தேன்னா அவ்வளோந்தான். இருங்க காட்டுறேன். ஆத்தாடி ஆத்தா, இங்கே நிற்கிறேன். அங்கே பாருங்க என்ன இருக்குன்னு. தண்ணி அங்கே, வழி இங்கே, நான் இங்கே நிற்கிறேன். விழுந்தேன், என் கதை முடிஞ்சு. ஆமாம் சரி, நம்ம வந்த வழியை பார்த்து போவோம். எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு? ஆக்சுவலி ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நாட் திஸ் டைம். பார்த்தீங்கன்னா எங்கள் கார் அங்கே இருக்குது. அந்த பீஸ் இங்கே அங்கே நின்று சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. ஒரு பீஸ் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. அடுங்க நான் ஆக்சுவலி நான் அதை தான் தேடணும். அந்த பீஸ், அந்த பீஸ் காணும். அந்த பீஸ் தேடி கண்டுபிடிச்ச உடனே நம்ம கண்டினியூஸாக போக வேண்டியதுதான். எந்த பக்கம் ஏறணும் எந்த பக்கம் ஏறணும்னு தெரியலையே. நான் இறங்கிட்டு மீண்டும் வர்றேன். அந்த பீஸ் இவ்வளோ நேரம் காருக்குள்ளே உட்காந்துட்டு இருந்துருக்குங்க, எனக்கு தெரில, நான் பார்க்கல. சரி நான் இப்போ கீழே இறங்கி போயிட்டு வரேன். அது என்னையை விட்டுட்டு எங்கேயோ போதுங்க, நானும் போகிறேன், இருங்க. மேப்பு முடிஞ்சது. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாப், அடுத்து மறுபடி கார்ல ஏற போக வேண்டியதுதான். நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னன்னு தெரியல. ஸோ ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு பாட்டு விளையாடலான்னு ஐடியா கொடுத்தேன். ஒரு பாட்டு பாடல, ஃபுல் பாட்டு பாடுதுங்க இந்த ரெண்டும். ஆனால் நல்லா இருந்துச்சு. நாங்களும் பாடுவோம்ல. தெரியுது, புரியுது, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு விளங்கிருச்சு. ஏன் கத்துறேன்னு நினைக்கிறீங்க? தெரியுங்க, ஒரு உணர்ச்சி வசத்துல பாடுறேன்னு நினச்சி கத்திட்டேங்க, சாரிங்க. தூரத்துல இருந்து பார்க்கதான் இந்த மலையெல்லாம் ரொம்ப சின்னதா தெரியுது, ஆனா கிட்டத்துல பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு. தூரத்துல பார்த்தாதான் நான் காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா நான் டெர்ரா பண்ண. அந்த மாதிரி வீடோட சேர்த்து கலரோட சேர்த்து பார்க்கும்போது சீப்பாகும்போது வியூ மிகவும் அழகாக இருந்தது. எத்தனை தடவை சொன்னாலும் அதே இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுது, ஆனால் எத்தனை தடவை சொன்னாலும் அது வச்சு
ரெண்டு பேருக்கும் பெரிய சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ஸ் நடப்பு. எப்படி நம்ம துரை பாட்டு மனசாட்சியை தொட்டு சொல்லி நீங்க கொஞ்சமாச்சு கேட்கற மாதிரி இருந்துச்சுல. சரி ஒருத்தி இங்க எவ்வளவு சீரியஸா சின்சியரா வீடியோ எடுத்துட்டு இருக்க, வீடியோக்கு நடுவில் தாடி பெட்ட போடி பெட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, எடிட்டிங்ல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா வேணும் உனக்கு? நீங்களே சொல்லுங்க நடுவில் உட்காந்துட்டு வீடியோ இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு முக்கிய முழங்கி எடுத்தா இருந்தாலும் நாங்கள் டபுள் ட்ரெயின் மூலம் பார்த்தோம் தெரியுமா உங்களுக்கு. மழை போகிற வழியில் மழை பெஞ்சதுனாலையும் எங்கேயோ ஒரு ஓரமாக வெயில் இருச்சதுனாலையும் ரெயின்போ, அதுவும் டபுள் டிக்டாக்ல பார்த்துருக்கேன், ஆனால் நேரில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன் டபுள் ரெயின்போ, அதுவும் பக்கத்தில் பக்கத்துலேயே. இறங்கி போயிருச்சு, எனக்கு முதுகு வலிக்குது லைட்டா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நானும் வெளியே போறேன். அதை எங்க டென்ட்டை எங்க கட்டலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எஸ் நான் வெளியே போயிட்டு என்ன ஏதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த இடம், பயங்கர குளிர். அங்கே முன்னாடி எங்கள் கார் போயிட்டுருக்கு, டென்ட்டை கட்டிட்டு வரோம். அடிச்சு பிடிச்சிட்டு எங்கேயோ போதுங்க, நம்மளும் போவோம். ஒரு ஜோக்கு ஒன்றுங்க, என்னன்னா நானும் நினைத்தேன் இல்லைடா இது இவ்வளோ பெரிய இடம் காட்சி கட்டாமல் அதுவும் எலக்ட்ரிசிட்டியோடையானு. அந்தா பாருங்க, அந்த 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 பில்டிங்கு டென்ட்டை விரிச்சோம் பப்பரப்பான்னு போட்டு போயிடுச்சுங்க. என்னங்க உண்மை புரியலை. ஒரு 2 minutes பிரேக் வேணும். சோஃபா ரிவ்யூலாம் முடிச்சிருக்கேன். ரெண்டாவது மெட்ரஸ் காத்தடிக்க போயிட்டுருக்கோம், பயங்கர பூச்சி தொல்லையாக இருக்கிறது. இதுதான் இங்கே ஜன்னல், வெளியே இருந்து திறக்கலாம். இப்போ நாங்கள் பேட்மிண்டன் விளையாட போகிறோம். சன்செட் அதிசயம். இப்படி உள்ள போனீங்கன்னா இருக்கும், அட போடணும். இருங்க, மத்த இடங்களையும் காட்டுறேன். என்னை அவர்கள் தேடுவதற்கு முன்பு நான் மற்ற இடங்களை உங்களுக்கு காட்டிட்டு நான் ஓடிடுறேன். பாய்.